ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு rg'scookery. இன்றைக்கி நம்ம கலந்த சாதம்லாம் நமக்கு பார்க்கலாம். முதல்ல கீ ரைஸ் வித்து ட்ரை ஃப்ரூட்ஸ். அதுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு இருந்தால் அதை எடுத்துக்கலாம். திராட்சை 1/2 ஸ்பூன், சுகர், ஏலக்காய் பவுடர் 2 ஸ்பூன், கீ. கடாயில 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல நான் சாதம் முதல்ல வெடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். பின்ன ஒரு பிஞ்சு சால்ட் கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சுகர், பின்ன ஏலக்காய் பொடி. எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வறுத்தாச்சு. இதை வந்து சாதத்துல போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா கீ ரைஸ் வித் ட்ரை ஃப்ரூட்ஸ் ரெடி. கீ ரைஸ் வித் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாதம் ரெடி ஆயிடுது. அடுத்தது ஸ்வீட் எள்ளு சாதம் பார்க்கலாம். அதுக்கு எள்ளு 2 ஸ்பூன் நான் எடுத்து கொஞ்சம் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். அதுக்கு 1/2 ஸ்பூன் பச்சரிசி, 2 ஸ்பூன் வெல்லம், 5 முந்திரிப்பருப்பு எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கிஸ்மிஸ் ஒரு 4 எடுத்திருக்கேன். இதுக்கு முதல்ல எள்ளு நல்லா வடிகட்டிட்டு எள்ளை மட்டும் வறுத்துக்கணும். வடிகட்டின எள்ளை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு எள்ளையும் அந்த அரிசி ரெண்டுமா பொடிச்சு வந்துக்கணும். அடுப்பில் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நம்ம அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். முந்திரி பருப்பு போட்டிருக்கேன், நம்ம திராட்சை போட்டிருக்கேன். அது நம்ம பொரிஞ்ச அப்புறமா ரெண்டு ஸ்பூன் வெல்லம் எடுத்து வச்சிருக்கோம். அதை 2 ஸ்பூன் வெல்லத்தை போட்டாச்சு. ஏலக்காய் பொடி, ஒரு பிஞ்சு சால்ட்டு, அப்புறமா பிடிச்சி வச்சிருக்கிற எள்ளு பொடி. ஸோ எள்ளு சாதமும் ரெடி ஆயிடுது. அடுத்தது லைம் ரைஸ் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நான் வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ரவாவை காரம் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி, கறிவேப்பிலை, ஒரு லைம் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் ரோஸ்டட் வேர்க்கடலை. அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டாச்சு. அப்புறமா பச்சை மிளகாய், சாப்பிட்டு இஞ்சி வறுத்தாச்சு. மஞ்சள் பொடியும் அதில் போட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட சாதத்தையும் கலந்து லைமையும் பிழிஞ்சிட்டு உப்பையும் போட்டாச்சுன்னா லைம் ரைஸ் ரெடி. லைம் ரைஸ் தயாராகிடுது. கடைசியில் புளியஞ்சாதம். சாதம் வச்சுருக்கேன். இப்போ நேற்றுக்கு நம்ம புளிக்காய்ச்சல் பண்ணினோம். அதை இது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். அதை எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டாச்சு. மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா புளியஞ்சாதமும் தயாராகிடும். அப்புறமா தயிரஞ்சாதம், அது வந்து அதில் அதுக்கும் அதே மாதிரி தான். எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, இஞ்சி எல்லாம் தாளிச்சுட்டு சாதத்தில் குழம்பான சாதத்தில் அதை போட்டு உப்பும் போட்டு இப்போ உடனே சாப்பிட்றதா இருந்தால் பால் விடணும்னா, கொஞ்சம் நேரம் கழிஞ்சு சாப்பிடணும்னா நிறையா கொஞ்சம் பாலை விட்டு ஒரு ஸ்பூன் தயிர் விட்டு பிசைஞ்சோம்னா தயிரஞ்சாதம் ரெடி ஆகிடும். புளிஞ்சாதமும் தயாராகிடுது. இது கீ ரைஸ், எள்ளு சாதம், ஸ்வீட் எள்ளு சாதம், புளிஞ்சாதம், லெமன் ரைஸ், தொட்டுக்க, வத்தல், அப்பளம் எல்லாம்.